சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் மோசமான தோல்வியை தழுவியது ரசிகர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி பந்து வீசிய போது இரண்டாவது பந்திலேயே விக்கெட் பெறும் வாய்ப்பு இருந்த நிலையில் அந்த வாய்ப்பை மொயின் அலி தவறவிட்டு சொதப்பினார். ஆனால் அதன் பின்னர் பந்து வீச்சின் போது ஆதிக்கம் செலுத்தும் வாய்ப்பு சிஎஸ்கே அணிக்கு கிடைக்கவில்லை. மொயின் அலி தவறவிட்ட கேட்ச் சிஎஸ்கே அணியின் தோல்விக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக அமைந்தது. சிஎஸ்கே அணி முதலில் பேட்டிங் செய்த நிலையில் சிவம் துபேவை தவிர மற்ற பேட்ஸ்மேன்கள் ரன் சேர்க்க திணறியதுடன் துபேவை தவிர எந்த பேட்ஸ்மேனும் 150 ஸ்ட்ரைக் ரேட்டை தொடவில்லை. ஹைதராபாத் அணியில் நிறைய அதிரடி பேட்ஸ்மேன்கள் இருக்கும் நிலையில் 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 165 ரன்களை சிஎஸ்கே அணி சேர்த்த போதே இது மிக குறைவான ஸ்கோராக கருதப்பட்டது. எனவே விரைவாக விக்கெட் வீழ்த்துவதே சிஎஸ்கே அணி வெற்றி பெறுவதற்கான ஒரே வழியாக இருந்தது. தீபக் சாகர் வீசிய முதல் ஓவரின் இரண்டாவது பந்தை ராவி செட் சந்தித்தார். அந்த பந்தை அவர் அடிக்க முயன்ற போது பந்து எட்ஜாகி ஸ்லீப்பில் நின்றிருந்த மொயின் அலி கைகளுக்கே வந்தது. ஆனால் மொயின் அலி தடுமாறி அந்த கேட்சை தவறவிட்டார். ராவி செட் கொடுத்த கேட்சை மொயின் அலி தவறவிட்டதால் சிஎஸ்கே ரசிகர்கள் வாயெடுத்து போய் நின்றனர். அதன் பின்னர் டிராவிஸ் ஹெட் அபிஷேக் சர்மா அதிரடியின் உச்சத்துக்கு சென்றதுடன் அபிஷேக் சர்மா 12 பந்துகளில் 32 ரன்களை குவித்தார். இதனையடுத்து சன்ரைசர்ஸ் அணி 18.1 ஓவர்களில் வெற்றி இலக்கை எட்டி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று விட்டது. உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் 21 தமிழோடு இணைந்திருங்கள்.